நோ பேசாத நீ கலம நான் பாக்கறேன் இந்த உள்ளமே உன்னை எடுத்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்ட ஆனாலும் ஐயே வர வெச்சிருக்கான் ஆனா போட ஆண்டவனே நம்ம பக்கம் ஹே கைஸ் எல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராங்க் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய பிராங்க்ல ஒரு சிம்பிளான பிராங்க், ஆனால் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்க போகிற பிராங்க் இது. நம்ம ஆஃபீஸ் தான் வந்து நம்ம ஆஃபீஸ் சிஸ்டம். ஸோ இங்கேருந்து தான் நிறைய பேய் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலயமா வந்து உலக அளவில் இருக்க நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் கோபாலங்கிட்ட வந்து நான் நேரே சொல்லியிருந்தேன், எனக்கு எடிட்டில் வந்து சில ஐடியாஸ்லாம் கொஞ்சம் தெரியணும்டா, கொஞ்சம் சொல்லிக் கொடு டிப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் சொல்லித்தரேன்னா சரி ஓகே அதே ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போபாலை வந்து கூப்பிட்டுருக்கேன். சரி ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வீடியோ, ராஜஸ்தான் வீடியோ, நிறைய பேய் வீடியோஸ்லாம் அவருக்கு ஷூட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் டெலிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண போகிறேன் நான் போபாலில். கண்டிப்பாக நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளோட உழைப்பு அது டெலிட் ஆச்சுன்னா சொன்னால் எப்படி இருக்கும். போபாலுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு இன்ட்ரோ நம்ம எடிட் டிப்ஸ் பற்றிலாம் கேட்குற மாதிரி இன்ட்ரோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராங்க் கூட போயிடலாம். சரி ஓகே கைஸ் போபாலை கூப்பிடலாம். அப்புறம் போபாலன் தான் நம்மளோட போபாலன் வெங்கடேசன் நம்ம பேய் வீடியோஸ்க்கான அஃபிஷியல் எடிட்டர். நிறைய பேய் வீடியோஸாக நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா, அதெல்லாம் வந்து இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கான் போபாலன். அப்புறம் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. கைஸ் ஜெகனன் வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரோலாம் சொல்லித்தரான்னு சொன்னார். சரி ஓகே அதே ஒரு வீடியோவாகவும் பண்ணிடலான்னாரு. அதில் இருக்க சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படியே டேரெக்டாக வீடியோ ப்ரோ போயிடலாமா? நான் இங்கே கிளிக் பண்ண இங்கே ஓப்பன் ஆகுது. அது அப்படிதானா? ஒரு ஆர்வம்டா எனக்கு சின்ன வயசுலேருந்து எதனா சாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆர்வம் வந்துட்டே இருக்கேன். ஸோ அதனால நான் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், அது இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதுவே நான் கேட்ச அது மொத்தமாக போச்சு. நான் சரத்தன் நானாக சொல்லுவேன், ஏன்னா இந்த மாதிரி சொல்லு, இது மாதிரி எடிட் பண்ணிட்டே இருந்தேன் கிராஷ் ஆயிடுச்சு. அது மாதிரி நான் எப்படின்னா சொல்ல முடியாது கிராஷ் ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ ஃபுட்டேஜா கிட்டத்தட்ட 15 நாள் ஃபுட்டேஜா மொத்தமாக போயிடுச்சு. நான் நீ என்ன பாரு, நான் ஃபோன் ரெம்டின்னு வந்தேன், நான் மொத்தமாக டெலிட் பண்ணிட்டேன். நீ பனிமலை எரிமலையா பாருடா இவன் நிறைய போட்டேன்டா. நான் வந்து இப்போ ஒரு ஆஸ்கருக்கு ஒரு படம் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோட தரப்புல. ஓகேவா, அதெல்லாம் ஒரு அனிமேஷன் படம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். இந்த குந்தாரா இதுலாம் இருந்துச்சு, ஃபைல் ஆக்ஷன் ஃபைல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு சும்மா நம்ம டெமோ மாதிரி பார்க்கலாம், பார்த்தா ஏதோ காட்சி அப்படின்னு அப்படி குத்தம் ஆயிடுச்சு. அதோ
யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பாட்டு ஓகேவா a few moments later file irukan varana indha varana upload panna oru file la illa adha delete aichilla avanga cha ella video idha indha thana irukku avanga cha mark pandrana thema position innum varal irukra appdi sei issue mari kaavi la pandranga no delete panni eppuna ivula sari okay na solra indha time la thema nammala ottume sei panna engal video la ella na kaathi saang podu என்னோட ஆயுதத்தை போதி தர்மன் எனக்கு வந்து சொல்லியிருக்காரு அந்த கனவுல வந்து டெலிட் ஆயிடுச்சு அதை எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துறா என்ன கலர் ஒரே
போதுமாடா கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் போன போயிடுச்சுன்னு சொன்னோடனே எனக்கு அழுக வந்துச்சு, ஒன்றுமே பேச முடியல அந்த அளவுக்கு. ஃபேன் பண்ணாரு பாருங்க கூட நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். எனக்கும் தான் நான் உண்மையாக அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் போனேன். நான் வந்து இவங்க கண்டுபிடிச்சாலும் நம்ம நம்பினேன், ஆனால் யாருமே கண்டுபிடிக்கல கச்சேரியும் இல்லை. நான் தேங்க்ஸ் போர்ட்டலில் போயிட்டு டக்குன்னு டெலிட்டுன்னொன்னே நான் வேற எதுலேயும் போய் பார்க்கல. அந்த போர்ட்டலில் மட்டும் பார்த்தா ஃபுட்டேஜ் இல்லை. ரீசைக்கிள் பில்லையும் போய் பார்க்க ஃபுட்டேஜ் இல்லை. சரி ஓகே, வந்து பார்த்தா மணி கொஞ்சம் ஸோ அவனையும் ஃபாலோ பண்ணி இது பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம சே கத்தி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு, எமோஷனில் டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ அவன் சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுலாம், வீடியோ முடிச்சுட்டா நிறைய லைக் கொடுத்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும். இத்தோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வராது யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரி ரிவெஞ்ச் பிராங்க் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 5K லைக் ஜெகன் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. கண்டிப்பா இதோட வெறித்தனமா ரிவெஞ்ச் பிராங்க் இருக்கு, எல்லாம் வெறித்தனமா பண்ணலாம். அதே மாதிரி 5K லைக் ஓபன் சவாலா? ஆமா ஓபன் சவாலஞ்ச். 5K லைக்ஸ் மறக்காம கொடுத்துருங்க. நன்றி சொல்லணும். ஐ அம் வெயிட்டிங்.